வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 10 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நான் இதில் சொல்லித்தரப்போகிறேன். என்னென்ன அந்த 10 இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்னு பண்ண சொல்லிடுவேன், நீங்கள் வந்து அதை வந்து நோட்ஸு எடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். அந்த நான் சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்லேயே நிறைய சேனலில் போட்டிருக்கிறாங்க. நீங்களே யூடியூப் சேனலோட பார்க்கலன்னா கூட நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து நிறைய பாயிண்ட்ஸ்கள் இருக்குது. ஸோ நீங்களே ஓனாக கூட நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அடுத்த வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதோட, நீங்கள் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் அப்படி பார்த்து எழுதுறதோட, நீங்கள் ஓனாக வந்துட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும், மறக்காது. ஏன்னா நீங்கள் வந்து நீங்களாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எழுதும் நோட்ஸ் எடுக்கும்போது புரிஞ்சு எடுப்பீங்க, சும்மா யானதானே எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க. மற்ற யூடியூப் சேனலில் அப்படியே கொடுத்துருக்குது அப்படியே எடுத்து மக்கப்பட்டு படிச்சிங்கன்னா நமக்கு மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்து போயிடும். எக்ஸாமுக்கு வந்து நமக்கு மறந்து போயிடும், நமக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ஸோ மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சு எடுத்தீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஞாபகமாக இருக்கும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புரிஞ்சு எடுக்க ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சு எடுங்க, ஓன் ஆகிடுங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் பேப்பர் டெய்லி நீங்கள் ரீட் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக கூட மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் இருந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ மாற்றங்கள்ங்கிறது நல்ல விதமான மாற்றங்கள் தான். ஏன்னா நம்ம நல்ல நாலேஜாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து அந்த வேலைக்கு போக முடியும். ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம நாலேஜ் வளர்த்துக்கிறதுங்கிறது நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான் வரக்கூடிய எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும். அதில் குரூப் டூ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பேச விரும்பலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டுருங்க. முக்கியமாக ஒரு நோட்டு போடுங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு. நோட்ஸ் எடுத்து படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு நோட்ஸ் எடுத்து படிங்க. அதுக்கு தனியாக ஒரு நோட்டு போடுங்க. நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுத்து படிங்க. சரியா? சரி, இப்போ இந்த 10 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்னிபாத் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் டூ மெயின் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இந்த திட்டம் வந்து இந்த அக்னிபாத் திட்டம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா அக்னிபாத் திட்டம் என்னது, நம்ம இளைஞர்களை வந்து இராணுவத்தில் தற்காலிகமாக வந்து பணி நியமனம் செய்வாங்க. 4 ஆண்டுகளுக்கு மட்டும், 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் 25% பேரை வந்து உள்ள பெர்மனன்ட் ஜாப்புக்கு எடுத்துவாங்க. மீதி 75% ஒரு 11.7 லட்ச ரூபா கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான் அக்னிபாத் திட்டம். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அக்னிபாத் திட்டத்தை வந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய குரூப் டூ தேர்வில் கேட்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அக்னிபாத் திட்டம். சரியா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மங்கள்யான் உங்களுக்கே தெரியும். நம்ம இஸ்ரோ வந்துட்டு செவ்வாய்க்கோள் ஆராய்ச்சிக்காக வந்து இஸ்ரோ வந்து இந்த மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷின் மாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கள்யான் அனுப்பியிருப்பாங்க. எப்போ அனுப்புறாங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 5, 2013 அனுப்புனாங்க. எப்போ? நவம்பர் 5, 2013 அனுப்புனாங்க. ஸோ 2013 தான் அனுப்புனாங்க. நம்ம அதை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அனுப்புனாங்க. அந்த மங்கள்யான் இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 2022 அந்த மங்கள்யான் பார்த்தீங்கன்னா செயலிழந்துட்டு தன்னுடைய பணியை நிறைவு பண்ணிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோடைய பவர் முடிஞ்சு போச்சு, அந்த எரிபொருள்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் அதனுடைய இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. அது நம்ம பார்த்தீங்கன்னா மங்கள்யான் பொதுவாக 2013 அனுப்பும்போதே 6 மாதம் தான் டியூரேஷன் வச்சிருந்தாங்க. 6 மாதத்தில் அது செயலிழந்துடும் அப்படின்னு நினச்சி அது இது பண்ணாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 வருஷம் அது வந்து அந்த பணியை செஞ்சுருக்கு. 6 மாதம் அவங்க கணிச்சாங்க. ஆனால் 8 வருஷம் அது வந்து விண்வெளியில் இருந்து புகைப்படங்கள் எடுத்து அந்த செவ்வாய்க்குள் ஆராய்ச்சி சம்மந்தமாக புகைப்படங்கள் எடுத்து அனுப்பிட்டு இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் அக்டோபர் 2 தான் வந்து அது செயலிழந்துச்சு. ஸோ அது தொடர்பாக கேட்பதற்கு குரூப் டூ மெயின்ஸில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மங்கள்யான், அது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ்லாம் படிச்சிங்களோ தெரியும், பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னா
சென்னையில் வந்து அமைக்கக்கூடிய இரண்டாவது கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு விமான நிலையம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மீனம் பக்கத்தில் ஒரு விமான நிலையம் இருக்குது. ஸோ அந்த விமான நிலையத்தை பார்த்திங்கன்னா அதை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நிறைய குடியிருப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு, இப்போதைக்கு தேவைகளை கருத்தில் கொண்டு நிறைய விமானங்கள் ரெகுலராக அதில் வந்துட்டு போக முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால் விமானத்தையும் விமான நிலையத்தையும் விரிவுபடுத்தப்பட முடியல. ஏன்னா நிலங்களை வந்து நம்ம கையகப்படுத்த முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி குடியிருப்புகள் நிறைய இது, அந்த மீனம்பாக்கத்தில் விமான நிலையத்தை இன்னும் விரிவுபடுத்த முடியாத நிலை இருக்குங்காட்டி புதிய ஒரு விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வலுப்படுறங்காட்டி ஒரு விமான நிலையம் அமைக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஒரு நாலு இடத்த சூஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடைசா பரந்தூர் அப்படிங்கிற இடத்த தான் சூஸ் பண்ணாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4700 ஏக்கர் நிலம் தேவைப்படுது இந்த விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு. ஸோ 4700 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. ஸோ அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்காக அங்கே வந்து இது அங்கே போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய 13 கிராமம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. நிறைய ஏரிகள் நீர்நிலைகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மக்கள் எதிர்த்துருக்குறாங்க, எங்களுக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது, ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது கொண்டு போங்கன்னு சொல்லி இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு நிலத்தை மக்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு 6 ரொம்ப இஷ்யூ போயிட்டு இருக்குது. நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான தகவல்கள் நீங்கள் படிச்சுக்கணும். இதனால் இதை அமைக்கிறங்காட்டி அரசுக்கு என்ன நன்மைகள், மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஓவராக நீங்கள் வந்து ஒரு 10 படித்து வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா பரந்தூர் விமான நிலையம். அடுத்தது பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஏவக்கூடிய ஏவுதளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹரிகோட்டாவில் இருக்குது, அப்படி தானே. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம குலசை அதாவது குலசேகரப்பட்டினம்னு சொல்லுவாங்க, ஸோ அங்கே வந்துட்டு இஸ்ரோவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒன்று அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100% வந்துட்டு நில அபகரிப்பு பணிகள்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த கட்ட ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இங்கே அமைக்கிறங்காட்டி என்ன நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும், ஸோ இந்த மாதிரியான நீங்கள் வந்து க்வெஸ்சன் படிச்சுக்கலாம். நம்ம ஸ்ரீ ஹரிகோட்டா இருக்குது, இங்கே இதுலேயும் எதுக்காக அமைக்கிறாங்க, அந்த மாதிரியான தேவைகள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ராக்கெட் ஏவுறோன்னா நிலநடுக் கோட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துலேருந்து நம்ம ராக்கெட் ஏவணுன்னா நம்மளுக்கு நிறைய எரிபொருள் செலவுகள் மிச்சமாகும். அது அந்த சம்பந்தமாக நம்ம குலசேகரப்பட்டினம் பார்த்திங்கன்னா நிலநடுக் கோட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதாகவும் ஸ்ரீ ஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரியும் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் படிச்சுக்கணும். நாலாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் சரியா. அஞ்சாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய காலை சிற்றுண்டி உணவு திட்டம். பார்த்தீங்கன்னா நம்ம மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம்லாம் படிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா காலை சிற்றுண்டி திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, 2022, அதாவது நம்ம அண்ணா பிறந்த நாளோட இந்த சிற்றுண்டி காலை சிற்றுண்டி திட்டத்தை நம்ம முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக உள்ள தகவல்களை நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். இது எதுக்காக என்ன நோக்கத்துக்காக அந்த சிற்றுண்டி திட்டத்தை ஆரம்பித்தாங்க, இதனால் பயன்படுறக்கூடியது யார், இந்த மாதிரியான படித்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான திட்டங்கள், அதான் இந்த க்வெஸ்சன் நான் சொல்கிறேன். அஞ்சாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய காலை சிற்றுண்டி திட்டம் சரியா. ஸோ இது வந்து நம்ம குரூப் 2 மெயின்ஸில் தமிழ்நாடு காலை சிற்றுண்டி திட்டம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டால் மட்டும்தான் இது எழுதணும் அப்படி கிடையாது. ஸோ ஒருவேளை எப்படி இன்டைரக்டாக கேட்பாங்க எப்படின்னா நம்ம கல்வித்துறையில் வந்து கல்வியை மேம்படுத்த நம்ம தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த திட்டத்தை நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி திட்டம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறங்காட்டி திட்டத்தை செயல்படுத்துகிறக்காட்டி நம்ம மாணவருடைய கல்வி இடைநிற்றலை தடுக்க முடியும், அவருடைய ஊட்டச்சத்து தொடர்பாக சம்பந்தமாக க்வெஸ்சன் கேட்டாலும் இதை நீங்கள் எழுதலாம். ஊட்டச்சத்தை மேம்படுத்த முடியும் இந்த திட்டத்தை அமல்படுத்துகிறங்காட்டி. ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டடாக க்வெஸ்சன் இருக்கோ நீங்கள் இதை கொண்டு எழுதலாம். வெறுமனே காலை சிற்றுண்டி திட்டம் கேட்டால் மட்டும்தான் அந்த க்வெஸ்சன் எழுதணும் அப்படியும் கிடையாது, இப்படி கேட்குறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் August 5, 2021 தொடங்கினாங்க. அதாவது மக்கள் வீட்டுக்கே தேடி போயிட்டு மருந்து மாத்திரைகளை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். சார் இதுவும் நம்ம முதலமைச்சர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டமும் இதனால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன, இதை அமல்படுத்துவதிலுடைய சவால்கள் என்ன, இந்த மாதிரியான தகவல்கள் நீங்கள் கொஞ்சம் ஓவரலாக லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஸோ 6 வந்து மக்களை தேடி மருத்துவம். 7வது க்வெஸ்சன் பாருங்கள் மீண்டும் மஞ்சப்பை திட்டம். இது பார்த்திங்கன்னா December 23, 2021 தொடங்கினாங்க மீண்டும் மஞ்சப்பை. இது ஒரு நல்ல ஒரு திட்டம், அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஸோ நம்ம
குரூப் டூ மெயின்ஸில் வந்து சுற்றுச்சூழல் தொடர்பாக ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமில் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஆகக்கூடிய திட்டங்களில் இதை நீங்கள் வந்து அமல்படுத்தலாம். வெறுமனே மீண்டும் மஞ்சப்பி திட்டம் கேட்டால் தான் எழுதணும் அப்படி கிடையாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை திட்டம். எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா G20 மாநாடு, அதாவது 2023 பார்த்தீங்கன்னா G20 மாநாடு, 2023 G20 மாநாட்டுக்கு நம்ம இந்தியா தான் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருக்காங்க. அதாவது டிசம்பர் 1, 2022 நவம்பர் 30, 2023 வரைக்கும் அந்த G20 மாநாடு தலைமை பொறுப்பு யார்ட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாட்டாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான மாநாடு. G20னாலே சர்வதேச பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான், கிட்டத்தட்ட 20 நாடுகள் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு தான் இந்த G20 மாநாடு. ஸோ இதில் நம்ம இந்தியா வந்து ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கு அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான இது கொஸ்டினாக இது பார்க்கப்படுது. ஸோ அதுவும் அந்த 18வது நினைக்கிறேன், இப்போ ரீசெண்டாக 17 நடந்து முடிஞ்சு நினைக்கிறேன். 18வது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2023 செப்டம்பர் 9 நடக்க போகுது, நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்தியா தான் தலைமை பொறுப்பாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ G20 நான் என்ன, அதில் யார் யார் இருக்கிறாங்க, அதில் அந்த மாநாட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்களை அந்த கலந்து ஆலோசிப்பாங்க, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய தேர்வில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எட்டாவது கொஸ்டின் வந்து G20 மாநாடு. 9 பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 திட்டம். ஸோ நம்ம TNPSC பொறுத்தளவுக்கு நம்ம இஸ்ரோடைய திட்டங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நடந்த குரூப் 2 எக்ஸாம்லோட ககன்யான் திட்டத்தை கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு சந்திராயன் 2 திட்டத்தெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து முக்கியமான திட்டங்கள். ஸோ இந்த ஆதித்யா L1 பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், சூரியனுடைய மேற்பரப்பு ஆராய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஆதித்யா L1. ஸோ லாஸ்ட்டாக ரீசெண்டாக அந்த குரூப் இதில் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தேன், எப்படி பார்த்திங்கன்னா 2023 கனவு திட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஆதித்யா L1 தான். ஸோ 2023 தான் வந்து இதை திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான திட்டம், ஆதித்யா L1ங்கிறது ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இந்த திட்டத்தை வந்து எந்த ராக்கெட்டில் இதை லான்ச் பண்ணுறாங்க, எதுக்காக இதோடய நோக்கம் என்ன, இதனுடைய பயன்கள் என்ன, ஸோ இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்து நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ 9வது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஆதித்யா L1. ஸோ 10வது பார்த்திங்கன்னா 5G தொழில்நுட்பம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விவரம் தெரியும் போது பார்த்திங்கன்னா 3G இருந்துச்சு, அதுக்கப்புறம் 4G இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 5G. போன தீபாவளியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முக்கியமான மாநிலங்களில் நம்ம முதலமைச்சர் வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இந்த 5G தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த 5G தொழில்நுட்பம்னா என்ன, ஸோ 4G-க்கும் 5G-க்குடைய டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த 5G தொழில்நுட்பத்தை நம்ம செயல்படுத்துகிறங்காட்டி நம்மளுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதை செயல்படுத்துகிறங்காட்டி நம்மளுடைய தீமைகள் என்ன, ஸோ அதை செயல்படுத்துவதுள்ள சவால்கள் என்ன, ஸோ இந்த மாதிரியான தகவல்களை இந்த 5G தொழில்நுட்பம் ரிலேட்டடாக நீங்கள் வந்து படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த 5G தொழில்நுட்பம். ஏன்னா இதில் வந்து 5G தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரும். 5G தொழில்நுட்பம்லாம் டெக்னாலஜி ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 10வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா 5G தொழில்நுட்பம். ஸோ இந்த 10 கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இது மட்டும் படித்தா போதும் அப்படி கிடையாது, இது வந்து ஒரு 1% கரண்ட் அஃபேர்ஸ் தான், இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு முக்கிய top 10 அப்படி சொல்லுவாங்களே, அதே மாதிரி இது ஒரு முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். 10 கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் வந்து தனியாக நோட்ஸ் போட்டுக்கோங்க, போட்டு நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் நான் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லியும் நியூஸ் பேப்பர் இருக்குன்ட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊக்கி டெய்லி வாசித்து விட்டுக்கிட்டே இருங்க சரியா, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி.